வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு உங்கள் சூர்யா சேனல். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பையா. நீ எப்படி பையா இருக்கீங்க? ஆ, நாளே மறந்துட்டீங்க. ஆ, நாளே டே 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 நேத்தின விசேஷம் ஆட்டோ ரிசூஷில் நம்ம இப்போ பல்கிக்ல போலாம்னு சொன்னல, பல்கிக்ல க்ளோஸ்ல ப்ளூடூத் கனெக்டட், க்ளோஸ்ல இருக்கு. இத மூடுங்க. இதுதான் அப்படி தான் ஒருத்தர் ஆகாஷ் வந்து சொன்னேன். மச்சான், நேரா போலாம்டான் போய்டா நேரா. அங்க 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 பள்ளம், அதுக்கு மேல பள்ளம் தெரியுமா? அது மேல போக முடியாது. போனா அப்படியே போக வேண்டாம். நான் தான் சொன்னேன் ப்ரோ, போனா அப்படியே போக வேண்டியது. போனா என்னடா சொல்றான்? இதுதான் गाइस, நம்ம ஒரு அஞ்சு வருஷமா இங்க லித்வேனியால இருந்தாரு. சீனியர், எனக்கு முன்னாடி சீனியர். வயசுல இல்ல, லித்வேனியாக்கு சீனியர். அஞ்சு வருஷமா இருந்தான். நாங்க கொரியர் ஒன்னா ஓட்டிட்டு இருப்போம், போட்டி போட்டு ஓட்டிருப்போம். அவர் இருக்கிறப்போ ஏன் நானான்ட்டு. ஆனா அவன் தான் பயங்கரமா ஓட்டுவான். எனக்கு மட்டும் இல்ல, இங்க கவுனாஸ்லயே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தான் கொரியருக்கு. கொரியருக்கு ஏன்னா வண்டி எடுத்தானா 100 போடாம வர மாட்டான். 100 போட ஏதோ 8 போடுற வரை சொல்றீங்க. ஆமா, வண்டி எடுத்தானா 100 ஹீரோ எடுக்காம வர மாட்டான் ஒரு நாளைக்கு. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. கலெக்டர் வேலைனால அந்த ஒரு சந்தோஷமா செஞ்ச நாட்கள் உண்டு இல்ல? ஒரு வாரம் ஆகுது வந்து சும்மா லித்வேனியால டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்திருக்கான். போன வருஷம் ஜனவரி மாசம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. போன வருஷம் கரெக்டா டிசம்பர் மாசம் இவன் வந்து கிராஜுவேட் ஆயிட்டான். கொரியர் செஞ்சுட்டு இருக்கான், வேலை தேடுறான். அப்போ வந்து இவன் வந்து நான் போனா நெதர்லாண்ட்ஸ்க்கு தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஒரு இதுவாக இருந்தான். அப்ளை பண்ணிட்டே இருந்தான். நெதர்லாண்ட்ஸ்ல வேலை கிடைச்சது. கிடைச்ச உடனே வந்து சாப்பாடு ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக வேலை செய்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கான மெஸ் மாதிரி, அதனால வந்து சாட்டர்டே சண்டே ஒர்க் ஆகாது. 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. அந்த மாதிரி சனிக்காமல் நாத்திக்காமல் வண்டி ஓடாது. சரி, பரவாயில்ல. மெஸ்ஸில் கிடைக்கிற மாதிரியே ஃபுட்டு வந்து இன்னொரு இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அங்கே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டெத் ஆர் சீரியஸ் இன்ஜுரி கேன் அக்கர். தெரியல. சரி, ஓல்டு ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தா 15 யூரோன்றான். 10-15 யூரோ போயிட்டு இருக்கு. ஐயோ, அதுக்கு நம்ம பெர்னாலி விஷயம் ரெண்டு போர்ஷன் சாப்பிட்டுருவேன், ரெண்டு பிளேட் சாப்பிட்டுருவேன். செம்ம டேஸ்டியான கடையில போய் சாப்பிட்டு. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதான்.
தெரியாது வருமானம் இருக்கு. வருமானம் இருக்கு, ஆனால் வந்து எப்படின்னா, நீங்க மத்த யூரோப்பியன் கண்ட்ரி கம்பேர் பண்றீங்க வச்சுக்கோங்க, நீங்க ஒரு கொஞ்சம் டுவர்ட்ஸ் எப்படின்னா ஒரு வெஸ்ட் சைட்ல போனீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் வெளியில முதலே வந்துருச்சு. ஆனா அந்த அந்த கொஞ்சம் அந்த மைண்ட் செட் இன்னும் இருக்கு, மைண்ட் செட் இல்ல அந்த கொஞ்சம் கல்ச்சர் இன்னும் இருக்கு. ஆனா வந்து இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கரமா டெவலப் ஆகும். ஆமா கண்டிப்பா 10 வருஷம் கழிச்சு நல்லா டெவலப் ஆகும். கொஞ்சம் இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல இந்த கண்ட்ரி வந்து கொஞ்சம் நல்ல எக்கானமி வரும். மல்டி கல்ச்சர் கண்ட்ரி கண்டிப்பா ஆயிடும். இப்போ இப்போ வர நியூ இன்டர்நேஷனல் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி ஆயிடுவாங்க. இவங்க கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பிசினஸ் வளர்ந்து அந்த மாதிரி பேர் வந்து ஆல்ரெடி இப்போ நிறைய அவங்களுக்குலாம் குட்டி போறது. ஆமா கண்டிப்பா இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நிறைய ப்ரௌன் பீப்புள்ஸ் வந்து சிட்டிசனா பார்க்கலாம். செகண்ட் லாங்குவேஜ் மலையாளமா இருக்கு. மலையாளம் ப்ரௌன் பீப்புள்ஸ் லித்வேனியன் சிட்டிசனா பார்க்கலாம். ஆமா ஆமா அது சொல்ல முடியாது. சூர்யா குழந்தைய கூட நீங்க லித்வேனியன் சிட்டிசனா பார்க்கலாம். என்ன கொண்டு சொல்றேன் குழந்தை, அந்த முத குழந்தை என்னாச்சு? முத குழந்தை சாவஸ்ட் பாத்ரூம்ல உருகிந்தா போலாமா? உருகிந்தா போலாமா இல்ல வந்து அங்க போயிருங்க. இங்க போங்க இங்க போங்க, இதுக்கு சூப்பரா இருக்கும். உருகிந்தா சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த படத்தை ஞாபகம் இது இது பிஸியா இருக்கும். எதுக்குன்னா இதுதான் பயங்கரமா. இது நிறைய ஓகே மக்களே ரெஸ்டாரண்ட்ல பார்ப்போம்.